ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மைக்ரோபயாலஜி இன் தமிழ். இன்றைக்கி நம்ம வாட் இஸ் த பெஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆஃப்டர் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து கவர்மெண்ட் ஜாப் என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் வந்து இருக்குது பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி அண்ட் தென் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் எல்லாத்தையுமே இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கவர்மெண்ட் ஜாப் பெஸ்ட்டா ப்ரைவேட் ஜாப் பெஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறத பொறுத்து, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைமில் செட் ஆகும் கவர்மெண்ட் ஜாப் வந்து. ஸோ வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ப்ரைவேட் ஜாப் வந்து போங்க, அப்படியே கவர்மெண்ட் ஜாபுக்கும் ட்ரை பண்ணுங்கள். எப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஜாப்ல வந்து கவர்மெண்ட் ஜாப் ஒரு நல்ல பொசிஷன் வரைக்கும் கிடைக்குதோ, அப்போ வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் ஜாப் போகாமல் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ப்ரைவேட் ஜாப்லேயே வந்து குறைஞ்ச சம்பளமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து நான் இந்த விஷயத்தில் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து மூணு விதத்தில் வந்து நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, அதுக்கப்புறமா வந்து அந்த வகையில் வந்து நான் பார்க்குறப்ப என்னோடய கூட படித்த பிள்ளைங்க, அதுக்கப்புறமா என்னோடய ஜூனியர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஜாப் எழுதுவாங்க. நிறையா எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டே இருப்பாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து எழுதிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து எல்லா கிராஜுவேட்டுமே எழுதலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அப்புறம் ஸ்டேட் பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறமா வந்து பேங்கிங் செக்டார் எக்ஸாம்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து குவாலிஃபைடு தான். பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி ஆர் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி வந்து குவாலிஃபைடு தான். ஸோ அதுக்குரிய அந்த போஸ்ட் கிரேடு பார்த்து போடுவாங்கள்ல, கிரேடு 2 அந்த மாதிரி பொசிஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து குரூப் 1 அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் வந்து எழுதலாம். அதில் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் பார்க்குறது வந்து அகாடமிக்ஸ். ஓகேவா, அகாடமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூல் ஜாப், ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா நான் இந்த கேட்டகரியில் தான் வந்து வருவேன். ஏன்னா எனக்கு வந்து டீச்சிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஸ்கூல் ஜாப் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணேன். நான் வந்து பிஜி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்கூலுக்கு போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணி, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகிறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு எம்எஸ்சியோ எம்எஸ்சி கூட சேர்த்து நீங்கள் வந்து ஒரு பிஎடோ எம்எட்ஓ வந்து கரஸ்லேயோ இல்லை நீங்கள் வந்து காலேஜ் போயே வந்து நீங்கள் படிச்சுட்டு அப்புறம் டெட் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போகணுன்னாலும் போகலாம். ஸோ தேர்ட் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது ரிசர்ச் ஓரியன்டட். இந்த ரிசர்ச் ஓரியன்டில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து நிறைய ரிசர்ச் ஃபெல்லோ, அதுக்கப்புறமா வந்து ஐசிஎம்ஆரில் ரிசர்ச் ஃபெல்லோ, ரிசர்ச் அசோசியேட், இந்த மாதிரி ஜான ஜாப்ஸ் எல்லாம் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா லேப் ஒர்க். லேப் ஒர்க்குன்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் லேப்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற லேப்ஸில் வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படித்தவங்களுக்கு, அதுக்கப்புறமா வந்து நிறைய வாண்டட் வந்து போடுவாங்க. டிஎம்எல்டி படிச்சுட்டு அப்புறம் வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படித்தவங்களுக்கு, பயோகெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கான ஜாப் ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வேகன்சிஸ்க்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கேட்டகரியில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது, எப்படிலாம் நீங்கள் வந்து அதை ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோவோட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் அட்டாச் பண்ணிக்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் இன் பிசிஜி வேக்சின் லெபார்ட்டரி. பிசிஜி வேக்சின் லெபார்ட்டரியில் கொடுத்துருக்க எம்ப்ளாய்மெண்ட் தான். ஸோ இதில் வந்து ஜாப் வேக்கன்சிலேருந்து நிறைய போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேடட் 1, 2, 3 அது எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து பிலோ 63, ஏஜ் 30 இருக்கணும், அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரிஃபரன்ஸு. சேலரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வித்தின் 36,000 தான் வந்து இருக்குது. அப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனை பொறுத்து, அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் கிரேடு 1 வந்து எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, அப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் கிரேடு 3 அப்படின்னா வந்து 10th பாஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்து அந்த போஸ்டிங்கும் மாறுது. ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு எப்படி அப்ளை பண்ணுறது, எக்ஸாம் டேட் என்ன, இன்டர்வியூ டேட் என்ன, இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்து இன்டர்வியூ மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, வாக்கின் இன்டர்வியூ மட்டும் அப்படின்னா இன்டர்வியூக்கு அவங்க என்ன பிசிஜி வேக்சின் அப்படின்னா வேக்சின் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ரிப்பேர் பண்ணிட்டு போ நம்ம வந்து எக்ஸாமுக்கு போகிறப்ப, இன்டர்வியூ போகிறப்ப அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபோர்த்தை நான் பார்க்கக்கூடிய கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டடு ப்ளஸ் வந்து காலேஜ் லெக்சரராக போகிற மாதிரியான ஜாப்.
ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து நெட் எக்ஸாம் அப்படின்னா செட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இல்லைன்னா சிஎஸ்ஐஆர் குவாலிஃபை ஆகிட்டு நீங்கள் வந்து காலேஜில் வந்து கவர்மெண்ட் லெக்சராக வந்து ஜாயின் பண்ணலாம், கவர்மெண்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணலாம். இதுக்கு வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ப்ளஸ் பிஹெச்டி. சில இடத்துல வந்து பிஹெச்டி கூட கேட்க மாட்டாங்க, எம்எஸ்சி வந்து நெட் வந்து குவாலிஃபை ஆகிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாபுக்கு வந்து ஈஸியாக வந்து போயிடலாம், கவர்மெண்ட் காலேஜ்லேயும் ஜாபுக்கு வந்து போயிடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து இருக்குது. என்ன இன்ஸ்டியூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சிலே வந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து ரிசர்ச் ஃபெல்லோ, அப்புறம் வந்து ரிசர்ச் அசிஸ்டண்ட், அப்புறம் சயின்டிஸ்ட், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், ஃபீல்டு அசிஸ்டண்ட், ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், இந்த மாதிரியான கேட்டகரியெல்லாம் நீங்கள் வந்து ஜாப் வேக்கன்சிஸ் வந்து போடுவாங்க. ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்குமே வந்து எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி வந்து ப்ரிஃபரபிளாக கொடுத்துருப்பாங்க. சில கேட்டகரியில் மட்டும் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி வந்து ஓகே வாண்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஜாப்லலாம் வந்து ஒவ்வொரு போஸ்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி போஸ்டிங்க்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸையும் வந்து நான் வந்து ஃபோட்டோகிராஃபோட கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷனில் ஜாபுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான், என்ஐஎன் அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷியன். ஸோ இது வந்து கம்பைன்டு வித் ஐசிஎம்ஆர், அது ரெண்டு கூட, அதாவது என்ஐஎன் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிடியூட் வந்து இட் கம்பைன்ஸ் வித் ஐசிஎம்ஆர், ஐசிஎம்ஆர் கூட சேர்ந்து ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஐசிஎம்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு யார் ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரூ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து ரிசர்ச் ஃபெல்லோ இந்த போஸ்டிங்கெலாம் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இதில் ரிசர்ச் ஃபெல்லோவாக ஜாயின் பண்ணணும்னு நம்மளுக்கு எவ்வளோ ஃபண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா 12,000-31,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபண்டு கிடைக்கும். ஸோ இது வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்புக்கு தான். ஸோ இதில் வந்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 31,000 அபவாக தான் நம்மளுக்கு வந்து ஃபெல்லோஷிப் ஸ்டைஃபன் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து என்ஐஎன் அப்படிங்கிறவங்க அந்த இன்ஸ்டியூட்டோட என்ஐஎன் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷனோட அஃபிஷியல் பேஜ். இதில் வந்து கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐசிஎம்ஆர் ஆஃபர் பண்ணுற கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து அவங்க வந்து புதுசாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறமா வந்து ரிசர்ச் ஃபெல்லோ இவங்க எல்லாத்தையும் ஆஃபர் எடுக்கிறதுக்காக இது வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ வந்து டாபிக் வந்து கொடுத்துருவாங்க, என்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்கிறது வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் உங்களோட ஃபீல்டு வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ஐடிஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டியூபர்க்ளோசிஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ். ஸோ இந்த இன்ஸ்டியூட் வந்து சேம் தான், இன்ஸ்டியூட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படிங்கிற அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு அண்டரில் தான் வருது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதுக்கும் ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து நிறைய போஸ்டிங் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் ஜூனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ ஜூனியர் மெடிக்கல் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, அதுக்கப்புறமா வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி நிறையா ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ வந்து எந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ ஸோ அது அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், அதுக்கப்புறம் என்ஐடிஆர்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டோட நேம் வந்து நான் சொல்கிறேன் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த கேட்டகரியிலேருந்து இந்த வருஷத்துக்குரிய என் ரெக்ரூட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட போஸ்டிங் வருதா, உங்களோட குவாலிஃபிகேஷன் வருதான்னு பார்த்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் வரக்கூடிய இன்ஸ்டியூட் என்ன பார்த்தீங்கன்னா நேஷனல் எய்ட்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இந்த நேம்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எய்ட்ஸை பற்றின ரிசர்ச் பண்ணுறதுக்குரிய அந்த இன்ஸ்டியூட் தான் வந்து நேஷனல் எய்ட்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இட் ரன்ஸ் பை ஐசிஎம்ஆர். யார் வந்து இதை ரன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், அவங்க தான் வந்து இதை ரன் பண்ணுறாங்க. ஸோ ஐசிஎம்ஆர் என்ஏஆர்ஐ அப்படின்னா அதை வந்து கம்பைன் பண்ணி தான் சொல்லுவாங்க அந்த நேமே வந்து. இது வந்து எதை ப்ரொமோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் ரிசர்ச் ஆன் ஹெச்ஐவி ஆர் எய்ட்ஸ். ஸோ நிறைய ரிசர்ச் வந்து பேப்பர் வந்து ஹெச்ஐவி ஆர் எய்ட்ஸ், அது ரெண்டில் சாரி ஹெச்ஐவி எய்ட்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதோட இம்யூன் ரெஸ்பான்ஸை பற்றி படிக்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் அந்த அது எல்லாமே வந்து யார் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஎம்ஆர் என்ஏஆர்ஐ அவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ரிசர்ச் எதுக்கும் அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து வேணும், அந்த மாதிரி ஃபீல்டில் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேயும் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா
நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து இதுலேயும் வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப், அப்புறம் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, அதுக்கப்புறமா வந்து குவாலிட்டி அனலைசர், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் வந்து இவங்களுக்கு வந்து போடுவாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, டெக்னிக்கல் அனலிஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்டிங் வந்து இதுலேயும் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மைக்ரோபயாலஜி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி இல்லைனா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்தெந்த போஸ்டிங்க்கெலாம் வந்து மைக்ரோபயாலஜியை வந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸில் மட்டும் சயின்டிஸ்ட்டு, ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டு, குவாலிட்டி அனலைசர், குவாலிட்டி அனலிஸ்ட், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து லேப் டெக்னீஷியன், அதுக்கப்புறமா வந்து டெக்னாலஜிஸ்ட்டு, ரிசர்ச் ஃபெல்லோ, ஃபுட் டெக்னாலஜிஸ்ட், மைக்ரோபயாலஜிஸ்ட், ரிசர்ச் அசோசியேட். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டு எல்லாத்துக்குமே வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட் வந்து வாண்டட் போடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் யூஜி படிச்சிருந்தீங்கன்னா யூஜி படிச்சக்கூடிய கேட்டகரி வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பிஜி பண்ணீங்கன்னா பிஜி பண்ணும்போது அந்த கேட்டகரி வரும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாமும் தான் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கவர்மெண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும். ஸோ இது தவிர வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இது தவிர வேறு வேறு இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்குது மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக பார்க்குறேன், ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.